அண்மை செய்தியை பார்க்கிறோம். பாஜகவிற்கு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கண்டனம் வெளியிட்டுள்ளார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். எல்லாவற்றிலும் ஒரே நாடு என குக்கரிக்கும் பாஜக எதற்காக வி கே பாண்டியனை கண்டு அஞ்சுகிறது என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கண்டனம் பதிவிட்டுள்ளார். ஒரு மனிதனை இடத்தாலும் மொழியாலும் மதத்தாலும் பிரித்து பிரிவினைவாதம் என்ற விழியின் வழியாகத்தான் பாஜக பார்க்கிறது என்ற கண்டனத்தை அவர் வெளியிட்டுள்ளார். மேலும் மதுரை மண்ணின் இந்த மரத்தமிழன் அறத்தின் வழி நின்று வென்று காட்டுவார் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கண்டன பதிவை வெளியிட்டுள்ளார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், பாஜகவிற்கு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கண்டன பதிவை வெளியிட்டிருக்கிறார், விவரங்கள் என்ன? ஒடிசாவில் தேர்தல் களம் என்பது பரபரப்பாக தொடங்கி நேற்றையுடன் முடிந்திருக்கிறது. இந்த நிலையில்தான் ஒடிசாவில் பல்வேறு பிரச்சாரங்களை பாஜக முன்னிறுத்தி வருகிறது. குறிப்பாக தமிழரான வி கே பாண்டியனை முன்னிறுத்தி அவரை இழிவுபடுத்தும் செயலிலும் அவரை கடுமையான விமர்சனங்களை அவர் மீதும் முன்வைத்து வருகிறார்கள். அமித்ஷா கூட தேர்தல் பிரச்சாரத்தின் போது வி கே பாண்டியனை குறித்து பல்வேறு சர்ச்சைக்குரிய கருத்துக்களை எல்லாம் பேசியிருந்தது நாம் பார்த்திருப்போம். இந்த நிலையில்தான் பாஜக சார்பாக வெளியிடப்பட்ட ஒரு விளம்பரத்தில் வி கே பாண்டியனை கிண்டல் அடிப்பதாக ஒரு விளம்பரம் வெளியாகி இருக்கிறது. அதற்கு தான் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தனது கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். மேலும் இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அவர் தனது எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவினை வெளியிட்டிருக்கிறார். அதில் ஒரு தனி மனிதனை அவமானப்படுத்துவதாக எண்ணி ஒட்டுமொத்த தமிழினத்தையும் பாஜக அவமதித்துள்ளது என்று அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் எல்லாவற்றிலும் ஒரே நாடு என கொக்கரிக்கும் பாஜக எதற்காக வி கே பாண்டியனை கண்டு அஞ்சுகிறது என கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதே நாளில் இதே வி கே பாண்டியன் தான் ஒடிசா ரயில் விபத்தின் போது படுகாயமடைந்த தமிழர்களுக்கு தேவையான இரத்தமும் உரிய சிகிச்சையும் உடனடியாக கிடைப்பதற்கு உறுதுணையாக நின்றார் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர், ஒரு மனிதனை இனத்தாலும் மொழியாலும் மதத்தாலும் பிரித்து பிரிவினைவாதம் என்ற விழியின் வழியாகத்தான் பாஜக பார்க்கிறது என குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் மதுரை மண்ணின் இந்த மரத்தமிழன் அறத்தின் வழியில் நின்று வென்று காட்டுவார் என்று அவர் சூழலில் வெளியிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.